ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கவிஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. இது சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து மஷ்ரூம் டபுள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மஷ்ரூமை வந்து நல்லா க்ளீன் பண்ணி அதோடய ஸ்டெம்மெல்லாம் எடுத்துகிட்டு அதோட மேல் பகுதியை மட்டும் எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து கடாயில் தண்ணி வச்சுருக்கேன், அது நல்லா சூடாயிடுச்சு. அதில் வந்து அந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு 1-2 நிமிஷம் வரையும் வேக வச்சு எடுத்துடலாம். இது கூட உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மஷ்ரூம் வேகிற டைமில் நம்ம ஆல்ரெடி வந்து அந்த ஸ்டெம்மை தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த ஸ்டெம்மெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பூண்டுவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மஷ்ரூம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு, அதை நம்ம எடுத்துக்கலாம். மஷ்ரூம் சீக்கிரம் வெந்துடும், ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். இல்லை நீங்கள் கொதிக்க விடாமல் சுட தண்ணியில் மட்டும் போட்டு எடுத்தாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது தனியாக செப்பரேட் பண்ணிட்டேன். இந்த தண்ணியை எடுத்துடலாம். இப்போ கடாயில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட கொஞ்சமாக 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு வந்து நல்லா பொரிஞ்ச உடனே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். எல்லாமே பொடி பொடியாக குட்டியாக கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம அதை இதை வந்து மஷ்ரூம்குள்ளே உள்ளே வச்சு ஸ்டவ் பண்ண போகிறோம். அதனால் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட நமக்கு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் சரி தான், இல்லாட்டி சீவி போட்டாலும் சரி தான். ஆனால் ரெண்டு கண்டிப்பாக போட்டால் தான் அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அதை சேர்க்கணும் இதில். அப்புறம் இது கூட ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம்ஸ், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மஷ்ரூம்ஸையும் எடுத்து வந்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கின உடனே வந்து இது கூட நம்ம வந்து மசாலாஸ் தான் சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக சாட் மசாலாவும் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து சாட் மசாலா போட்டுக்கோங்க. அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க. இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா இந்த மசாலாவை வந்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை வந்து ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பிரெட் க்ரம்ஸ்க்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, 2 பிரெட்டை வந்து நான் வந்து தோசை தவாவில் லைட்டாக சிம்மில் வச்சு நல்லா வந்து 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்புறம் இது கூட வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1-2 மிளகாய் வத்தலை வந்து இது கூடயே வந்து கொஞ்சம் அந்த தோசை பாத்திரத்தில் வச்சு லைட்டாக வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மிளகா வத்தல் வந்து லைட்டாக ஹீட் ஆனால் போதும். நம்ம மிக்சியில் போட்டு அடிக்க தான் போகிறோம். அவ்வளோதான், இது வந்து டோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். அது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின உடனே வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ரெண்டும் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து உப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். தண்ணியாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக வந்து பேஸ்ட்டாக இருந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணாவே போதும். பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பிரெட்டும் மிளகா வத்தலும் நான் போட்டு மிக்சியில் அடித்து பிரெட் க்ரம்ஸ் மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்க போகிறோம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதை 1 பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப மாவாக அடிச்சிடாதீங்க, நர நரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கோட்டிங்க்கும் ரெடி பண்ணிட்டோம், உள்ளே ஸ்டவ் பண்ணுறதுக்கு மசாலாவும் ரெடி பண்ணிட்டோம், மஷ்ரூமும் ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டூத் ஸ்டிக்கும் ரொம்ப ரெடியாக வச்சுருக்குறோம். அப்புறம் பிரெட் க்ரம்ஸும் நம்மளுக்கு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மஷ்ரூம் எடுத்திருக்கேன், அதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டஃபிங் மசாலாவை நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு மஷ்ரூம் எடுத்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ
டூத் ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ரெண்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டுற போகிறோம். இந்த மாதிரி நம்ம நல்லா ஸ்டிக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா பீசஸையும் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நான் உள்ள ஸ்டப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் இருக்குல்ல, அதை எடுத்து மைதா கார்ன்ஃப்ளவர் போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த இதுக்குள்ளே நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம முக்கி எடுத்துக்க போகிறோம். திரும்ப அதை எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஃபுல் சைடும் வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து கோட் ஆகணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சேம் இதே மாதிரி ஒவ்வொன்றையும் ரெண்டு வாட்டி மைதாவில் போட்டு முக்கி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு டூ டூ டைம்ஸ் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டு ரெண்டு வாட்டி நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது தான் நல்லா வெளியெல்லாம் வந்து நம்ம அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா ஒரு மாதிரி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து ரெடி பண்ண அந்த பீசஸை வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது எண்ணெய் ரொம்பவும் காஞ்சிருக்கவும் கூடாது, ரொம்ப காயாமலும் இருக்கக்கூடாது. ரொம்ப காயாமல் இருந்ததுன்னா நல்லா எண்ணெயெல்லாம் இழுத்து வச்சுக்கும். ஸோ ரொம்ப காஞ்சிருந்ததுன்னா உள்ளே வேகாது, வெளியே கருகிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஒரு 75% எண்ணெய் காஞ்சிருந்தால் போதும். இந்த மாதிரி வந்து ஸ்பூன் இல்லாட்டி ஃபோர்க்கு இல்லாட்டி நைஃபை வச்சு திருப்பி விடுங்க. நீங்கள் வந்து கரண்டியை வச்சு திருப்பும்போது அது உதிர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றாவும் நம்ம போட்டு அழகாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது சீக்கிரமும் வெந்துடும். ஏன்னா நம்ம மஷ்ரூம் உள்ளே வச்சுருக்க மஷ்ரூம் சரி, அது உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்க மசாலாவும் சரி, நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்தது தான். அதனால் வந்து 2-3 மினிட்ஸ் மட்டும் நல்லா பரட்டி பரட்டி போட்டு வேக விட்டு எடுத்துடலாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா ஈவினிங்கில் ஒரு டீ போட்டு இதை வந்து டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். வெளியே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டு காரசாரமான மசாலாவோட சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இது வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா காரசாரமான மசாலாவோட இருக்கும், சூப்பர் டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து உங்கள் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை விட ஒரு சூப்பரான அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையும் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.